welcome to Lalita Jewelry Varangum Autograph. Meendum Autograph, Marubadiyum Autograph, Puttam Pudu Pollywoodan Autograph. பிரபலங்களின் கரியர் கிராஃபியே படம் பிடித்து காட்டிய ஆட்டோகிராஃப் நிகழ்ச்சி இன்று முதல் புத்தம் புது அரங்கில் மறுபடியும் தொடங்குகிறது. நாம் பார்த்து பிரமிச்ச, நமக்கு ரொம்ப பிடிச்ச 70mm ஸ்க்ரீன்லேயும் சரி, தொலைக்காட்சியிலையும், மேடையிலும், புத்தகங்களிலும் நமக்கு ரொம்ப பரிச்சயமான அந்த முகங்கள், அந்த இனிமையான கம்பீரமான குரல்கள், நமக்கு மிகவும் பிடித்த பரிச்சயமான அந்த இசை, அந்த உன்னதமான வரிகள், இந்த எல்லாத்துக்கும் பின்னாடி நமக்கு பரிச்சயமே இல்லாத, நமக்கு தெரியாத விஷயங்கள், பாடங்கள் எத்தனையோ. இந்த அரிய தகவல்களை பிரபலங்கள் நம்முடன் அன்யோன்யமாக பகிர்ந்து கொள்ளும் மேடைதான் லலிதா ஜுவல்லரி வழங்கும் ஆட்டோகிராஃப். நாம சந்திக்க போற சாதனையாளர் ஒரு திரைப்பட இயக்குனர். இயக்குனர் அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வச்சிட முடியாது. கமா 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 நிறைய பரிமாணங்கள் அவருக்கு உண்டு. அவர் இயக்கிய படங்கள் தமிழ்ல 4, தெலுங்குல 3, ஹிந்தியில 1. அவருடன் பணிபுரிந்த ஹீரோ ஹீரோக்கள் லிஸ்ட் பாத்தீங்கன்னா அசந்துடுவீங்க. அஜித், விஜய், பவன் கல்யாண், மகேஷ் பாபு, சிம்ரன், ஜோதிகா, கரீனா கபூர், ஃபர்தீன் கான், அதுக்கப்புறமா பூமிகா, தமன்னா, நயன்தாரான்னு அடுக்கிக்கிட்டே போலாம். அத்தனை டாப் ஹீரோ ஹீரோயின்ஸ் இவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு இயக்குனரா இவரை நமக்கு தெரியும், ஒரு எழுத்தாளரா தெரியும், தயாரிப்பாளரா தெரியும். இதெல்லாம் தாண்டி திடீர்னு ஒரு சென்சேஷனல் டான்சிங் ஹீரோவா, பிரமாதமான ஒரு யங் ஹீரோவா நமக்கு அறிமுகமானாரு. மற்ற இயக்குனர்களுடைய படங்கள்ல இவர் ஹீரோவா நடிச்சாரு, இவர் இயக்கத்திலையும் நடிச்சாரு. இப்போ புது பரிமாணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் இசையமைப்பாளரா நமக்கு அறிமுகமாகிறாரு. நான் சொல்ற அந்த இளைஞர், அந்த சாதனையாளர், அந்த வெற்றியாளர், அந்த திறமைசாலி, அந்த அஷ்டாவதானி யாரு அப்படிங்கறத நீங்களே பாருங்க. வெல்கம் எஸ் ஜே சூர்யா, வெல்கம் டு அவர் ஷோ. வணக்கம் எஸ் ஜே சூர்யா. வணக்கம் மேடம், வெல்கம் டு அவர் ஷோ. எங்களோட ஷோ பேர் வந்து ஆட்டோகிராஃப். ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம் மறுபடியும் நாங்க தொடங்குறோம். அதுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோகிராஃப் போட போறீங்க. ஓகே, தேங்க்ஸ். சின்ன வயசுல யாரோட ஆட்டோகிராஃபா வாங்கிருக்கீங்களா, இல்ல உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஆட்டோகிராஃப் யாரு வாங்கினாங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யா, சின்ன வயசுல ஆட்டோகிராஃப் வாங்கினா, ஒரு தடவை சென்னைக்கு வந்திருந்தேன். அப்போ சிவாஜி சார் வாங்கியிருந்தேன். வாழ்க்கை வாங்கினீங்களா? ஓ எஸ், ஓகே. சார் வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் வாங்கி, நான் சத்யஜித் ரேட்ட தான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். அப்படியா? சத்யஜித் ரேட்ட வாங்கினேன், எஸ்பி பாலசுப்ரமணியம் கிட்ட வாங்கினேன், சசி கபூர்ட்ட வாங்கியிருக்கேன். மூணு பேர்ட்டையும் ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்கேன். உங்ககிட்ட முதல் தடவை ஆட்டோகிராஃப் நீங்க போட்டு கொடுத்தது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆக்சுவலா வாலி ரிலீஸ் பண்ணிட்டு டாஞ்சூர்ல இருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் நான் நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு வேண்டுதலா பண்ணியிருந்தேன், அந்த படம் ஓடணும்னு சொல்லிட்டு. அப்போ ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் எல்லாம் கொஞ்சம், ஃபர்ஸ்ட் 2-3 டேஸ்லாம் வாலியை பற்றி கொஞ்சம் பேட் டாக் தான். இன்னைக்கு ஹிட் ஹிட்னு எல்லாரும் இன்னைக்கு சொல்றாங்க. பட் அன்னைக்கு அந்த படம் டைஜஸ்ட் ஆகுறதுக்கு ஒரு 7-8 டேஸ் ஆச்சு. அந்த டைம்ல நான் நடந்து ரொம்ப வேதனையோடு இது நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ போகும்போது ஒரு வீட்டில் வந்து என்னுடைய டிவி இன்ட்ரிவ் ஒன்று வந்துட்டு இருந்துச்சு. அது இத்தனை மணிக்கு ரிலே ஆகுதுன்னு உடனே நான் உள்ளே போய் பார்க்கறதுக்காக போனேன். போனால் அந்த வீட்டில் போய் பர்மிஷன் கேட்டுட்டு, அது சிக்கல்னு ஒரு ஊர், அந்த ஊரில் ஒரே ஒரு வீடு தான் இருந்துச்சு. அவங்களோட பர்மிஷன் கேட்டு உள்ளே போய் பார்த்தேன். அவங்க டிவியில் என்னை பார்த்துட்டு அப்புறம் எதையும் இங்கேயும் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, அந்த வீட்டில் இருந்த பையன் ஆட்டோகிராஃப் வாங்கினார் ஃபர்ஸ்ட். பொண்ணு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆட்டோகிராஃப் வாங்கினது பொண்ணு தான் நான் நினச்சேன். எஸ்ஜே சூர்யா கிட்ட நிச்சயமாக பொண்ணு தான் ஆட்டோகிராஃப் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒரு இமேஜினேஷன். அந்த பொண்ணு தான் அனுப்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பையனை. இருக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து இயக்குனராக எங்களுக்கு அறிமுகமா, நீங்கள் வாலி, குஷி அந்த மாதிரி படங்கள், அதுக்கப்புறம் நடிகர். 4 வருஷம் இப்ப கேப் தமிழ்ல ஒரு டைரக்ஷன்ல,
எனக்கு வந்து வாழ்க்கையில பெரிய நடிகனா வரணும் அப்படின்றத என்னோட ஆசையா இருந்துச்சு. சரி முடியல. அப்ப முடியலன்னொடனே இப்போ அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு பரவாயில்லாமல் இருக்கேன். அப்போ ரொம்ப வந்து ரொம்ப கொடுமையாக இருப்பேன். சரி இதோட போய் நம்ம நடிக்க சான்ஸ் கேட்டு போகும்போது ரெண்டு நாள் ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணுவேன். அப்புறம் அது அதுக்கப்புறம் அது கண்டினியூ ஆகாது. ஸோ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு சரி என்ன பண்ணலானோ முதல்ல சினிமாவை நல்லா கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் நடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் நான் டைரக்ஷனாக அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும்னு அதுக்கே 6 வருஷம் ஆச்சு. முத முத நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்ந்ததே உங்க படம் உங்க கம்பெனில தான் அசிஸ்டண்டா சேர்ந்து அப்பதான். ஸோ அப்புறம் டைரக்டர் ஆகி ஆக்டர் ஆகிக்கணும்னு. ஸோ அப்போ ஆக்டர் ஆகணும்னு ப்ரூவ் பண்ணும்போது நம்மளே நம்மளை டைரக்ட் பண்ணிட்டு இருந்தால் மட்டும் பத்தாது, அடுத்தவங்களும் டைரக்ட் பண்ணி அதில் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அதுதான் கொஞ்சம் எப்பவுமே ஆடியன்ஸ்க்கு எப்படின்னா ஒருத்தரை எந்த உருவத்தில் பார்க்குறாங்களோ அது பிடிச்சு போயிடுச்சுன்னா அதே உருவத்துல திரும்ப வரணும். சோ உங்களை டைரக்டர்னு ஒரு உருவத்துல பார்த்ததுனால நீங்க டைரக்ட் பண்ணணும் அப்படின்றது ஆசை எல்லாருக்கும். அதனாலதான் இப்ப திருப்பி நானே என்ன டைரக்ட் பண்ணிட்டு வரணும்னு இறங்கிருக்கேன். இப்போ இசை அப்படிங்கறதே படத்தோட பேரு. பீயிங் த கேரக்டர்ம்பாங்கல்ல, அதுக்காக ஒரு கோர்ஸ் போறதுன்னு இருக்கு இல்லையா, அதுக்காக நானே மியூசிக்கும் கத்துக்கிட்டு. ஸோ இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் ஆக்ட் பண்றேன்னா அந்த நோட்ஸ் வந்து நான் ப்ளே பண்ண நோட்ஸ், கையும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த பியானோ மேலே. எவ்வளோ கற்றுக்கிட்டீங்க, எவ்வளோ நாள் கற்றுக்கிட்டீங்க இதுக்காக? கரெக்டாக 5 மந்த்ஸ் மேடம். 5 மந்த்ஸ். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் கிளாஸ்? 10 ஹவர்ஸ். 10 ஹவர்ஸ் ஃபுல்லாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மியூசிக் தான் வேறு? ஆமாம், வேறு எதுவுமே. ஸோ இசையிலே முழுகி போயிட்டீங்க, முழுகி போயிட்டீங்க. ஓ உண்மையாகவே. அபினவ் பிந்த்ராலாம் ஷூட்டிங் பண்ணும்போது அது மட்டும் தான் ஒரு ஹெட்போனை போட்டுட்டு அது மட்டும் தான் போட்டு கண்ணாடி போட்டுருக்காரு. அந்த மாதிரி நீங்களும் ஒரு ஹெட்போன் போட்டு போயிட்டு. ஸோ வீட்டில் இருந்த மற்றவங்க எல்லாம் ஹெட்போன் போட்டுக்க வேண்டியிருந்தது. தெரியும் நினைப்போம். ஆனால் அது போகாது. அது ஸோ மனிதனோட குரலே அவ்வளோ ஒத்துழைக்காது. அப்போ ஒரு மெஷின் தானே அது, ஒரு கருவி. ஸோ அதில் அந்த நோட்ஸ் எல்லாம் எப்போ வந்து உட்காந்துச்சு? பக்காவாக வரும். வந்துடுச்சா? உடனே வந்துருச்சு. நான் 2 கைட் இப்போ ப்ளே பண்ணுவேன். 8 அந்த அந்த 5 மந்த்ஸ்னால் அந்த 5 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 5 மாஸ்டர். ஓகே. ஓ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வச்சுக்குவேன் நான். இந்த மாதிரி முதல் படத்திலேயே வெற்றி, அதுக்கப்புறமா அடுத்த படத்திலையும் வெற்றி, அப்புறம் வந்து ஹிந்தி, அதுக்கப்புறம் தெலுங்கு, எல்லா இடத்துலையும் வேண்டப்பட்ட ஒரு ஆளா இருக்கீங்க. அந்த சக்சஸ் ஃபார்முலா என்னன்னு கொஞ்சமாவது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் வாழ்க்கையில நெக்ஸ்ட் ஸ்டெப் அது எடுத்து வைக்கலாம். அதுதான் நம்முடைய நோக்கம். எல்லாம் முன்ன எல்லாம் மணிசார் படங்கள் பார்த்து அப்படி பார்த்து வந்ததுதான். எல்லாமே சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா அதான் சொல்றேனே, வாலின்னு எடுத்தா அதுக்குள்ள ஒரு ரோஜாவினுடைய மதுபாலா இருக்கும். குஷின்னு எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு சின்ன மௌனராகம் இருக்கும். நீங்க ஆஃப்டர் மேரேஜ் வச்சிருந்ததை பிஃபோர் மேரேஜ் நான் மாத்திக்கிட்டேன், அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து இந்த சோஃபால ரொம்ப குவைட்டா உட்காந்துருக்கீங்க. ஆனா உங்க ஃபேமிலியில உங்க அக்கா சொல்றாங்க 1 நிமிஷம் உங்களால உட்கார முடியாது, சுறுசுறுன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, துருன்னு 1 நிமிஷம் உட்கார முடியாது ஒரு இடத்துல. அப்படிதான் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க சின்ன வயசுல? அப்படி அவர் சொன்னது கரெக்ட். நான் வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ் சோல். நான் ஆக்சுவலா எதுலையுமே நான் காமா உட்கார மாட்டேன். பட் இப்போ வந்து இந்த படத்தோட அதனால்தான் பார்த்தீங்கன்னா நியூ அன்பியாரெல்லாம் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா திரு திரு திருத்திட்டு இருப்பேன். நான் ஆஃபீஸ்லேருந்து இறங்கி காருக்கு வர ஸ்பீடே வேறையாக இருக்கும். அந்த மாதிரி பயங்கர ஃபாஸ்ட்டாக இருப்பேன். இப்போ மட்டும் கொஞ்சம் காமாக இருக்கிறேன். எதுக்குன்னா ஒரு இசையமைப்பாளராக நடிக்கிறதுனால. ஸோ காமாக இருக்கிறீங்களா? காமாக நடிக்க கொஞ்சம் ஆயிருக்கேன். ஆயிருக்கீங்களா? ஆக்சுவலாக அந்த மியூசிக் ஜேர்னி வந்து அதை கொஞ்சம் மாற்றுது. கொஞ்சம்
அவர் இப்ப கொஞ்சம் கட் பண்ணிட்டாரு பட் இனிஷியல் ஸ்டேஜ்ல நான் பாத்துக்கும்போது அவர் நானே நியூ பண்ணும்போதெல்லாம் நல்லா முடி இருக்கார் இப்போ உங்களோட சைல்ட்ஹூட பத்தி கேக்கும்போது உங்களுடைய ஆசிரியர்கள் யாரு உங்க அப்பா அம்மா எப்படி அப்படிን கேப்போம் ஆனா உங்க அப்பா அம்மாவே ஆசிரியர்கள் ஆமா அத பத்தி சொல்லுங்க ஐயோ டீச்சர் வந்து ஸ்கூல்ல திட்டினாங்கனா வீட்ல வந்து அம்மா பரவாயில்லடான்னு சொல்வாங்க இங்க வீட்லயும் டீச்சர் அவங்க ரெண்டு பேரும் சோ அது எப்படி இருந்து சொல்லுங்க பெரிய கிரேட் சோல்ஸ்ங்க அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு இப்போ வந்து வாழ்க்கையில் வந்து நமக்கு ஒரு ஏதாவது லேக் ஆஃப் சம்திங்னு ஒன்று இருக்கும் லைஃப்பில் இவனுக்கு வந்து இது லேக் ஆகிருக்கும் இது லேக் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா அம்மா வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு பணம் போட்டு போகிற மாதிரி அவ்வளோ மிகப்பெரிய பாசத்தை வச்சுட்டு போயிருக்காங்க ஃபார் த ஹோல் லைஃப் நமக்கு இன்னும் லவ் பத்தலையே அப்படின்னு நினைக்கக்கூட தோணாத அளவுக்கு அவ்வளோ ஒரு லவ் ரொம்ப குஷி படம் பார்த்தீங்கன்னா அதில் எங்கள் அப்பாவோட கேரக்டர் நிறையா பிரதிபலிச்சு அதில் ஒரு பெரிய மீசை விஜயகுமாருக்கு அது வந்து உங்கள் அப்பாவோட அப்பாவோட மீசை எங்கள் அப்பாவோட மீசை எங்கள் அப்பாவோட பேர் சொல்லுங்கள் உங்கள் அம்மாவோட பேர் அப்பா பேர் சமணசு பாண்டியன் சமணசு மீன்ஸ் பாதுகாக்கும் ஏஞ்சல் ஒரு ஒரு காவல் காக்கிற ஒரு ஏஞ்சல் அதுதான் சமணசு அம்மா அம்மா பேர் ஆனந்தம் குறையவே இல்லை ஆனந்த ஹாப்பினஸ்க்கு குறையவே இல்லை உண்மையா சொல்லணும்னா ஐயோ அவ்வளோ ஒரு வெரி ஹாப்பி டு ஹாவ் பேரண்ட்ஸ் லைக் தட் ஓகே ஒரு சின்ன டிவியேஷன் என்ன சின்ன வயசுல வளர்த்தவங்க பேரும் ஆனந்தம் தான் அப்படியா என்னுடைய தங்கைக்கும் எனக்கும் ஒரு வயசு ரெண்டு மாசம் தான் வித்தியாசம் ஸோ அதனால என்ன வளர்த்தவங்க வந்து ஆனந்தம்னு யூ வோன்ட் பிலீவ் இட் மணி சார் என்ன கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வந்தப்போ எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வீட்டில் இல்லை ஆனந்தம் தான் இருந்தாங்க ஹாப்பினஸ் இப்போ அவங்க இல்லை அவங்க இல்லை ஆனாலும் ஆனந்தம் இருக்கு சந்தோஷமா நம்மளோட இருக்காங்க இருக்காங்க இல்லையா உங்களுடைய வாசுதேவ நல்லூர் அந்த வீடு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா கண்டிப்பா நல்லா அந்த அது அதுக்கு அப்படியே உள்ள போலாமா ஒரு சின்ன ஒரு நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல போயிடலாமா உள்ள போலாமே அங்க சண்முகம் இப்ப அவர்தான் மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்காரு நீங்க யாருமே இல்ல அந்த வீட்ல முன்னாடி எல்லாரும் இருந்தீங்க இப்ப எல்லாருமே இல்ல அக்கா எல்லாம் ஷிஃப்ட் ஆயிட்டா அக்கா எல்லாரும் ஷிஃப்ட் ஆயிட்டாங்க எல்லாரும் அண்ணே தாம்பரத்துக்கு பக்கத்துல வந்துட்டாரு நீங்க உலகம் எல்லாம் சுத்துறீங்க சோ இருந்தாலும் அந்த வாசுதேவ நல்லூர் வீடு இல்ல ஒரு தடவை பார்க்கலாமா சண்முகம் பேசுறேன் நம்ம வீட்டுக்கு முன்னாடி பேசுறேன் நீ ஊருக்கு எப்போ வருவியே வரும்போது உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு வரும்போது இங்கே வாங்க தம்பி இசைன்னு ஒரு படம் எடுக்கலாம்லாம் எடுக்க நல்லபடியாக ஓடுறதுக்கு நாங்கள் அவ்வளோ எதிர்பார்க்கோம் ப்ரோக்ராம்லேயே பெஸ்ட் பாட்டு தான் இந்த வீடை பார்த்து தான் எனக்கு பெஸ்ட் பாட்டாக ஃபீல் ஆகிறேன் பியூட்டிஃபுல்லுங்க ஓகே எனக்கு வசந்த் சார் வச்ச பேரு தான் சூர்யானோட குரு வசந்த் சார் அவர் அவர் வச்ச பேர் தான் சூரியன் எல்லாருக்கும் சூரியன் தான் பேர் வருவார் ஆமா அவர் சரவணன் அவர் பேர் சரவணன் அவருக்கும் சூரியன் வச்சிட்டாரு அட்லீஸ்ட் எனக்கு எஸ்ஜே சூர்யான் இருக்கிறதால ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு இப்போ யாருக்குமே எல்லாரும் இப்போ எஸ்ஜே சூர்யா அப்படின்னு அது என்ன எஸ்ஜே எஸ் எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சமணசு பாண்டியன்
ஜே வந்து எங்க அப்பா வச்ச பேர் ஜஸ்டின் ஆமா சோ ஜே எஸ் ஜே சூர்யா ஜஸ்டின் நேம் வந்து என்னோட நேம் கிறிஸ்டியன் ஃபேமிலி அப்போ அந்த ஜஸ்டின் எங்க அப்பாவுக்கு நான் தான் ரொம்ப பெட்டு அதனால அவர் ஒரு ஒரு ஒன்பது பிஸ்னஸ் பண்ணியிருந்தார் ஜஸ்டின் மியூசிக்கல் சென்டர் ஜஸ்டின் சைக்கிள் மார்ட் ஜஸ்டின் பிரியாணி கடை ஓ பிரியாணி கூட உண்டா ஓ கிரேட் ஓகே ஓகே ஜஸ்டின் பிரியாணி கடை டேஸ்டர் யார் அதுல அப்பாதான் டேஸ்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ண நீங்க கிடையாதா இல்ல 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 அப்பாதான் ஒரு பயங்கரமா நாள் எத்தனை மணிக்கு பிரியாணி ரெடி ஆகும் அங்க அதெல்லாம் 11:30 க்குலாம் ஆயிடும் 11:30 நீங்க 11:30 க்கு எங்க இருப்பீங்க பொதுவாவே அதுல ஒரு தாராள எண்ணமும் தாராள குணமும் வசதியில அவ்வளவு இல்லாட்டாலும் மனசுல இருக்கு சோ வேற என்ன பிரியாணி சொன்னீங்க சைக்கிள் ஷாப் அப்புறம் ஸ்வீட் ஸ்டால் ஆமா ஸ்வீட்ல எல்லாம் என்ன இருக்கு சொல்லுங்க டயட்ல இருக்கோம் நம்ம எல்லாரும் இப்ப நீங்களும் டயட்ல தானே இல்ல இல்ல இன்னாலே அல்வா தானே ஓ மை காட் என்ன மாதிரி மஸ்கோ அல்வாவா இல்ல சாதாரண அல்வாவா ghee போட்டு அது எங்க அப்பா வந்து பசு நெய் போட்டு பண்ண சொல்வாரு ஓகே ட்ரான்ஸ்பரண்டா இருக்கும் பார்த்தாலே இல்ல சிவப்பு கலர்ல அதுல எங்க அப்பா கொஞ்சம் தாராளமான ஆளுதான் அந்த லாபத்தை கருதி எந்த வேலையும் பண்ண மாட்டாரு அது ஒரு ஃபன்னா தான் பண்ணுவார் சோ அந்த அல்வாக்கெல்லாம் ஒரு ஃபார்முலா எல்லாம் இருக்குமே அதெல்லாம் சீக்ரெட்டா வச்சுப்பாங்களா இல்ல இல்ல அது குக்க நான் அவ்வளவு தூரம் உள்ள போய் பார்த்தது இல்ல என்ன வயசு இருக்கும் உங்களுக்கு அந்த அல்வா கடை எல்லாம் இருக்கும்போது அப்ப வந்து எனக்கு 8 வயசு அல்வாக்கு பதில அல்வா கடையே இருக்கு எவ்வளவு பொறாமையா இருக்கு உங்களை பார்த்தா திருநெல்வேலிக்கு அல்வா சோ சைக்கிள் ஷாப்ல நீங்க வந்து ஹையர் சைக்கிள் எடுத்துட்டு என்ன என்ன சைக்கிள் போனாலும் எடுத்து போலாம் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சைக்கிள் ஆனா எடுக்கூட மாட்டாரா அது இருக்குது ரொம்ப பிரிய எங்க ஊர் தான் குற்றாலம் குற்றாலத்தை பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல இருந்து 1 hour தான் குற்றாலம் கொஞ்சம் பொறாமையா இருக்கே அந்த குற்றாலத்தை நான் குளிச்சது இல்லதான் உண்மை அப்படியா பைக்ல கூட்டு போவாரு இதான் 5 falls இதான் மெயின் ஃபால்ஸ் இதான் அது அப்படின்னு சொல்லிட்டு போலாமான்றாரு அப்பா குளிக்கணும்னா ஒன்றும் அடிச்சு என்னன்னா நான் அழுதுட்டு எல்லாம் வந்துருவேன் அப்புறம் ஒரு பேப்பர்ல ஒரு நாள் இப்படி உட்காந்துருப்பேன் வந்து டே இங்கோ அங்கோ அப்படின்னு இந்த பார் இருந்தாரு தலையில கல் விழுந்து செத்து போயிட்டாரு அப்படின்னு போய் படம் பார்த்துட்டு வந்தாரு எங்க அண்ணன் வந்து கொஞ்சம் அவன் ஒரு ஒரு எங்க அம்மா நேச்சர் அவருக்கு எங்க அம்மா மாதிரி எங்க அக்கா வந்து எங்க அப்பாவோட அம்மா மாதிரி அதனால எங்க அக்காவும் எங்க அப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டா எங்க அப்பா வந்து எங்க அக்கா திட்டிட்டா வந்த பக்கம் போயிடுவா போன உடனே எங்க அம்மா மாதிரி சோ இவ்ளோ கடைகள் இவ்ளோ பிசினஸ் எல்லாம் இருக்கும்போது அவங்க ஆசிரியர்களா வேற இருந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சோ படிப்பு அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தீங்க எங்க அப்பா படிக்கவே விட மாட்டாரு ஏய் அவனை டிஸ்டர்ப் பண்ணாத விடு அப்படின்னு எங்க அம்மா வந்து எழுப்பிட்டு காலையில 3 மணிக்கு எழுப்பிட சொல்லுவேன் எங்க அம்மாவை எங்க அம்மா எழுப்பிடுறதுக்காக அதாவது தூங்கிடுவாங்க சில நேரம் அதனால திட்டுவேன் நான் காலைல 3 மணிக்கு நீங்க எழுப்பிடலாம் நான் சரியாவே எக்ஸாம் எழுத முடியலன்னு திட்டுவேன் எங்க அம்மா சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சோஃபா இருக்கும் அதில் எங்கள் அப்பா படுத்துக்குவார் இங்கே நான் படுத்திருப்பேன் எங்கள் அம்மா நான் தூங்கினதுக்கப்புறம் ஒரு 2-3 நெல் மூட்டை இருக்கும் அது பக்கத்தில் குத்த வச்சு தூங்குவாங்க இப்படி அதாவது படுத்து தூங்கினா ஃபுல்லாக தூங்கிடுவோம் எழுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு அலாம் வச்சுட்டு இப்படி இப்படி உட்கார்ந்து தூங்குவாங்க சாக்ரிஃபைஸ் எவ்வளோ ஐயோ நீ அப்படி அப்படி ஆளுங்களே பார்க்க முடியாது அந்த கான்செப்டே இல்லை இல்லை அந்த கான்செப்டே இல்லை நீங்கள் அப்படி பார்க்கவும் முடியாது அது அது வந்து அதான் சொல்லுறேன் இதெல்லாம் சினிமால கூட பார்க்க முடியாது அவ்வளோ ஒரு சின்சியர் பேரண்ட்ஸ் அதான் அது சான்ஸே கிடையாது அது வந்து ஒரு 3500 ரூபா எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சேர்ந்து சம்பளம் ஒரு படிவு ஸ்கூல் டீச்சர்ஸ் அப்பா வந்து ஹெச்எம் அம்மா அசிஸ்டன்ட் ஹெச்எம் ஒரு சின்ன ஸ்கூல் 3500 ரூபா தான் சம்பளம் இதில் வந்து நான் எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா 3 பேரும் மெட்ராஸில் படிக்கிறோம் நான் லைலா காலேஜ் எங்கள் அண்ணன் லைலா காலேஜ் எங்கள் அக்கா மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் எல்லாம் பெரிய 3 பேருக்கும் மாதம் 1000 ரூபா அனுப்பிச்சுருவாங்க நாங்கள் காலேஜ் வரும்போதெல்லாம் மற்ற பிஸ்னஸ் எல்லாம் விழுந்தாச்சு அப்பாவுக்கு ஒரு அட்டாக் ஒன்று வந்துச்சு அதில் பிஸ்னஸ்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு அந்த வெறும் 500 ரூபாயை வச்சு அவங்க சாப்பாடு
வீடு மெயின்டெனன்ஸ் இதை பாரு அப்போ என்ன சாப்பிட்ருப்பாங்க நீங்கள் நினச்சி பாருங்க இட்ஸ் அ பியூர் சாக்ரிஃபைஸ் இது எங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த ஒரு கஷ்டம் அங்கே போய்கிட்டு இருக்குன்ற விஷயம் எங்கள் நாலெட்ஜுக்கு வரவே இல்லை ஆனால் இங்கே எங்களுக்கு காஸ்மோபாலிட்டன் மெஸ் காஸ்மோபாலிட்டன் ஃபுட் நிறைய தியாகங்கள் பெற்றோர்கள் பண்ணாதான் வந்து குழந்தைகளோட படிப்பை தொடர முடியுது அதை ஒரு நல்ல அதாவது ஒரு நல்ல சொசைட்டி ஃப்யூச்சரில் இருக்கணும்னா இவ்வளோ கேர் அண்ட் லவ் இருக்கணும் அது இல்லைங்க எல்லாமே கொஞ்சம் ஃபேக் ஆயிடுச்சு அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா அப்படின்னு சரி போ ஏன்னா அதுவும் உலகம் இது உலகத்தை குறை சொன்னால் நம்ம பழைய ஆள் ஆகிடுவோம் அது சொல்லவும் கூடாது அது ஒரு பாயிண்ட் இருக்குது இன்றைக்கி வந்து இன்றைக்கி இன்றைக்கி என்ன உலகம் அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது குறை சொல்லக்கூடாது நீ குறை சொன்னா அப்போ பழசாயிட்டான் அப்படின்னு ஆகும் பட் இந்த விஷயத்தில் பழசாயிட்டாலும் பரவாயில்ல அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்ச அந்த படிப்பு லாயலா காலேஜில் இருந்த படிப்பு எல்லாத்தையும் விட்டு நீங்கள் நடிப்புக்கு போயிட்டீங்க ஓகே இல்லை அது அது டிகிரி வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணன் போஸ்ட் கிராஜுவேட் எங்கள் அக்கா போஸ்ட் கிராஜுவேட் நான் தான் அண்டர் கிராஜுவேட் சரி அட்லீஸ்ட் இதாவது முடிச்சு கொடுனாங்க அதுக்காக வாங்கி சர்டிஃபிகேட் வாங்கி அப்பா அம்மா கையில் கொடுத்துட்டு பட் அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலேருந்து ஒரு பைசா நான் வாங்கலை பட் நான் ஸ்டடீஸ் முடிக்கும்போது அக்காலாம் அக்கா அண்ணன்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டாங்க அந்த டைமில் எனக்கு வீட்டிலேருந்து மாதம் 1000 ரூபாய் தரேன்னாங்க எவ்ரி மந்த்து சர்வைவலுக்கு பட் ஒருவேளை நம்ம பெரிய ஆள் ஆக முடியலைன்னா ஒருவேளை நம்ம நினச்ச டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியலைன்னா வீட்டிலேருந்து காசு வாங்கி வேஸ்ட் பண்ணோன்ற கில்ட் இருக்கக்கூடாதுன்றதுனால அதை வாங்காமல் மெட்ராஸில் இருக்க கிட்டத்தட்ட எல்லா ஹோட்டலையும் நான் சர்வராக வேலை பார்த்துருக்கேன் லயலா காலேஜில் படிக்கும்போது அங்கே கீதா கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு அவர் காஞ்சி ஹோட்டல் ஓனர் அந்த ஹோட்டலில் தான் ஃபஸ்ட்டு நான் போய் பில்லு போட்டு இது வந்து நான் ஏதோ பெருசாக சாதிச்சுட்டா சொன்ன மாதிரி நான் சொல்லலை நான் சாதனைன்றது வேறு எங்கேயும் இருக்குது பட் ஒரு ஷேரிங்காக சொல்லலாம் நான் வந்து இப்போ அந்த ஃபீலிங்கே உள்ள இல்லை இன்னும் வந்து மனசில் நினச்சிருக்கதும் நம்ம சாதிச்சதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 5% 10% இருக்குது இன்னும் நிறையா இருக்குது இப்போ தான் ஐ ஆம் ஸ்டார்டிங் மை லைஃப் நவ் ஆக்சுவலி இருந்தாலும் ஒரு ஒரு ஷேரிங்காக சொல்லணும்னு சொல்லி சொன்னால் அந்த ஃபஸ்ட் டே அந்த அந்த டேபிளில் உட்காந்து பில்லு போடுறேன் ஹலோ ரூம் சர்வீஸ் ஹலோ ரூம் சர்வீஸ் இந்த ஃபோன் எடுத்து எடுத்து ரெண்டு காஃபி கீழே பில் போட்டு கொடுக்குறோம் கொடுத்து முடிச்சுட்டு அந்த ஃபுட் கவுண்டரில் போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த பிளேட்டை வச்சாங்க வச்சுட்டு சாப்பாடு போடுவாங்க மை ஃபஸ்ட்டு ஃபுட் என்னுடைய ஏர்னிங்கில் வர உங்களோட ஏர்னிங்கில் வர முதல் அது கூட நீட்டுருக்கேன் நீங்கள் ஏதாவது எவ்வளோ வசதி இருந்தாலும் நம்ம சம்பாதிக்கிறது அது அது எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸுங்க அது பயங்கரமான ஃபீலிங் அது அது எல்லோரும் கோத்ரூ பண்ணியிருப்பாங்க டெஃபினட்டாக லைஃப்பில் எல்லாருமே ஏன் நீங்கள் கூட கோத்ரூ பண்ணியிருப்பீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நடித்த உடனே அதில் வர சம்பளத்தை வச்சு நீங்கள் ஒன்று வாங்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும் தெரியுமா அதை ஷேர் பண்ணிக்கிறல்ல ஒரு ஒரு பியூட்டிஃபுல் சுவாமிநாதன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா காஞ்சி ஹோட்டலோட டைரக்டர் எம்டி அவர் உங்களை பற்றி என்ன சொல்கிறார் I'm Jay Swaminathan, director of Hotel Kanchi. I'm very happy. I'm very Surya, the Nikur Piriya director of Cine Film. Because he studied in Laila College with my brother-in-law Geetha Krishnan. Geetha Krishnan introduced Mr. Surya to my place. Apo, he was my manager in Geetham restaurant. He got his first salary from our place. We are very happy that he was very hard work. He has become a director in the cine film. S.J. Surya nu sonna ellarkum theriyum. Adu mattum illa, inga hotel la work pannum bodhu, his part-time job was to work in cine film. Anga poi kashtapattu andha field la munnerrangiradhu romba kashtam. Hotel la vela seinjene, adhe samayathula director ah irukkarna, adu because of his sincerity towards the film. And his more sincerity to the cinema line. So very, very happy that his films are success. Thank you, sir. Actually, ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம்னா பின்னாடி இருக்கிறத வந்து நம்ம பெருசாக சொன்னோம் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன் இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சேன் எங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய கார் இருந்தது பெரிய தோட்டம் இருந்தது அப்படின்னால நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறோம் இசை படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அதான் இசை வந்து ஒரு ஒரு மியூசிக்கல் த்ரில்லர் 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 ஜான்பா
ஒரு சூர்யா தான் டெஃபினட்டா த்ரில்லர் இருந்தே ஆகும், எமோஷனல் த்ரில்லரா இருக்கும். ஆமா இது இட்ஸ் எ எமோஷனல் த்ரில்லர். இப்ப த்ரில்லர்னா இப்ப ஒரு பேய் படம் பார்க்கும்போது ஒரு 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 ஆக்ஷன் படம் பார்க்கும்போதோ அந்த எமோஷன் மட்டும் வச்சா மட்டும் பத்தாது, அது வந்து ஒரு பர்டிகுலர் ரன் தான் போகும். இப்போ வாலி எடுத்தீங்கன்னா த்ரில்லர் தான், பட் ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் ஒன்று உள்ளே இருக்கும். அதுக்குள்ளே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த அவங்க அந்த பொண்ணு கோத்துரு ரோஜா தான் அதுக்கு ஒரு ஐடியல் பாயிண்ட்டு. எப்படின்னா சிம்ரன் அவங்களுக்கு வந்து பர்ஃபாமன்ஸ் சொல்ல போகிறதுக்கு முன்னாடியெல்லாம் நான் ரோஜாவில் மதுபாலா எப்படி ஆக்ட் பண்ணாங்கன்றதுலாம் பார்த்தேன். அதாவது தன் புருஷனாக கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் மைண்டில் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அதுக்கு என்ன ஃபோர்ஸாக அந்த பொண்ணு பேசும், அது அது என்ன இன்டென்சிட்டியில் அந்த பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் ஒரு கைட்லைனாக இருந்துச்சு அந்த படம் வந்து. ஸோ தான் இவன் தப்பு அப்படின்றத தான் புருஷனுக்கு ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு அந்த பொண்ணு அடையிற டென்ஷன். அதுவும் பேரலல் எமோஷன் தான் பார்த்தீங்கன்னா அந்த மதுபாலை வந்து எப்படி எனக்கு என் புருஷன் வேணும் அப்படின்றத ஸ்ட்ராங்காக நிற்பாள், அதே மாதிரி இவன் சம்திங் ராங் ஐ ஹாவ் டு ப்ரூவ் இட் டு மை ஹஸ்பண்ட். அதுதான் அந்த அது நல்லா இசையிலே அந்த மாதிரி ஒரு த்ரில்லர் த்ரில்லர் இருக்கு. த்ரில்லர் ஓகே. அப்பாவுடைய பிஸ்னஸ் தான் அந்த சைக்கிள் கடை. இப்போ வந்து முருகன் சைக்கிள் கடை முருகன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா டெஃபினட்டா, நிச்சயமா ஞாபகம். பின்னாடி என்ன சைக்கிள் அனுப்பிட்டு பின்னாடி இருப்பது அவர்தான், அவர்தான் அந்த வேவு பாக்குறவர், அவர்தான் ஒற்றர், ஒற்றர், ஒற்றர் அவர்தான். அந்த ஒற்றர் உங்களை பத்தி என்ன சொல்றாரு அப்படிங்கறத பாக்கலாம். என்ன எப்படி இருக்கிய? என்ன ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. ஆ சின்ன பிள்ளைகளை பார்த்தது. ஆமா நம்ம அப்பா சைக்கிள் கடையெல்லாம் வச்சுருந்தாங்க, நான் அதில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆ மியூசிக்கல் சென்டர் அப்பா வச்சுருந்தாங்க. ஆமாம் ஹோட்டல் நடத்தணும், மண்பானை சமையல் நடத்தணும், லாலா கடை சசின் லாலா கடை நடத்தணும். ஆமாம் சசின் மியூசிக்கல் சென்டர்லாம் ரொம்ப பிரபலியமாக இருந்தது இந்த ஊருக்குள்ள. அப்பா ஒரு புதுமையான தொழிலெல்லாம் ஆரம்பித்தாங்க. அப்போங்களாம் நீங்கள் சின்ன பிள்ளைய, நீங்கள் ரெண்டாம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அப்பா மெயின் ரோட்டில் ஒரு கடை வச்சுருந்தாங்க 1987 அந்த மியூசிக்கல் சென்டர் கடை அகற்றப்பட்டது. ரொம்ப பிரபலியமாக அப்பா இந்த ஊருக்குள்ள ஒரு பெரிய புல்லட்டு ராயலின் புல்லட்டை அறிமுகப்படுத்தினதே இந்த வாசதூர்லூருக்கு அப்பா தான். நான் அப்போ அப்பாட்ட வேலையிலிருந்து ரொம்ப இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி அதன் மூலமாக இன்றைக்கி ஜெயா டிவியின் மூலமாக உங்களை பற்றி பேட்டியாக வந்தாங்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் முத முதல்ல படத்தில் நடித்தது இந்த வாசன்று மக்களுக்கும் இந்த ஊருக்கும் பெரும் பெருமையாக ரொம்ப தேடி தந்திருக்கீங்க. எல்லாரும் எல்லா மக்களும் சந்தோஷப்படுதாங்க. வாசூரில் ஒரு நடிகர் என்பது சூர்யா இருக்கா என்று சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுதாங்க. ஆனால் நீ சின்ன வயசுலேயே சச்சின்ற பேர் வந்த உடனே நான் படத்தில் நடிக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வமாக இருந்தது எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உன்னுடைய கனவு அப்பாவுடைய நினைவும், ஆனால் அப்பா தான் அதை பார்க்கறதுக்கு பிடிச்சி வைக்கல தவிர உன் தாயார் அதை பார்த்து ரொம்ப மகிழ்ந்தாங்க. இன்னைக்கு உன்னுடைய சகோதரி செல்வி, ராஜா விக்டர் ராஜா சகோதரர் எல்லாருமே இன்னைக்கு பெருமை அடையக்கூடிய அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க என்பதை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அந்த அப்பாட்ட படித்த தொழிலை சைக்கிள் தொழிலை நான் மீண்டும் அதை தொடர்ச்சியாக 40 ஆண்டு காலமாக அந்த சைக்கிள் கடையை வச்சு பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். சூர்யாவுடைய பேட்டிக்காங்கல நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். இன்னைக்கு இந்த வாசுன்ற மக்களும் ரொம்ப பெருமை அடைகிறார்கள். என்ன எப்படி இருக்கிய? நல்லா இருக்கேன் முருகண்ணா. ஸோ எப்படி இருக்கீங்க? அதை கேட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்கீங்க? வேகமாக உண்மையாக இந்த ப்ரோக்ராம் சூப்பர் ரொம்ப நல்லா ஷேரிங்காக இருந்தது. ஸோ அவர் ரெண்டாம் கிளாஸ் படிக்கும் போதுலேருந்து அவரை தெரியும் அப்படின்னா அப்பா அவருக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? அவருக்கு எப்படியும் ஒரு 20 இருந்திருக்கும். 20 இருந்திருக்கும். அவங்க கிட்ட இருந்து வர்ற அந்த லவ், அந்த அஃபெக்ஷன், அதெல்லாம் கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட். இன்னசென்ஸ் இஸ் எ பிளிஸ் மாங்க இல்லையா? என்ன கூட பெரியவங்க எல்லாம் பாக்கும்போது சொல்லுவாங்க, என்ன குழந்தை எப்படி இருக்கேன்பாங்க, புரியவே புரியாது, நல்ல பாட்டி வயசு ஆயிடுச்சு குழந்தைன்றாங்களே அப்படின்னு. பட் அவர் கண்ணுல நீங்க இன்னும் அந்த ரெண்டாம் கிளாஸ் பையன்தான். அவர் அதுதான் மைண்ட்ல அதான் வச்சிருக்காரு, ரெண்டாம் கிளாஸ் பையன், அவர் வந்து சினிமால நடிக்கிறாரு அப்படின்னு. மியூசிக்கல் சென்டர் அந்த இது வந்து ஊர் ஃபுல்லா வந்துடும். அப்போ எங்கள் அப்பா எல்பி ரெக்கார்டு புதுசாக கொண்டு வந்து போட்டாருன்னா ஃபுல் ஊர் உட்காந்துருக்கும். நான் சோஃபாவில் எங்கள் அப்பா மடியில் உட்காந்துட்டு அப்படி கால் மேலே கால் போட்டு உட்காந்து கேட்டுட்டு தமிழ் பாட்டு தானே எல்லாம், சீர்காழி கோவிந்தராஜன், சூலமங்கலம் சிஸ்டர்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். கலகட்டும் எம்ஜிஆர் பாட்டு அதுக்கு குறைய இல்லை. இளையராஜா ஸ்டேஜில் வந்துதான் அதில் இல்லை, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் இது வந்து அப்போ முன்னாடி இளையராஜா ஜஸ்ட் என்ட்ரி அந்த அன்னக்கிளி முடிஞ்சு வந்த உள்ள உள்ள என்ட்ராய்ட் இருக்க டைம் அது வரைக்கும் தான் ப்ரீ இளையராஜா பீரியட். ப்ரீ இளையராஜா
ரொம்ப அழகான ரொம்ப கோல்டன் டேஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் நினைச்சேன் உங்க கூட பேசினா ரொம்ப ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டே ஃபுல்லா ஒரு ரிதமோட இருக்கும்னு. இவ்வளோ பிலசாபிக்கலா நீங்க பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே கிடையவே கிடையாது. எப்படி அது உங்களுக்குள்ள என்னென்ன அம்சங்கள் இருக்கு அப்படிங்கறத வந்து ஸ்கிரீன்ல நாங்க பாக்குறத விட இல்ல உங்க படங்கள் மூலமா பாக்குறத விட உங்களோட நண்பர்கள் சொல்லி கேட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ உங்களுடைய ஃப்ரெண்டான சாய் இப்ப அவர் ஒரு டாக்டர், அப்புறம் குமரேசன் அவங்க ரெண்டு பேரும் உங்களை பத்தி என்ன சொல்றாங்க? ஜஸ்டின் எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியா உனக்கு எப்ப மீட் பண்ணது ஏன் இருக்குதா? நம்ம கடைசி ஒரு இடத்துக்கு வந்து சாப்பிட்டோம். அப்ப சாப்பிடும்போது ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. நம்ம ரெண்டு பக்கத்துல உட்காந்துருக்குறோம். சாப்பாடு எதுவும் இல்லை. கடைசியில வெங்காயம் மட்டும் வச்சு சாப்பிட்டேன். ஏன் இருக்குதா உனக்கு? உனக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ இப்போ காலேஜில் படிச்சுட்டு இருக்க, நான் அண்ணாச்சி கடையில் உட்காந்துருப்பேன். நீ கடையில் வந்து என்னை கூப்பிட்டு போவ, கடையில் ஆளுன்னு சொன்னால் கூட விட மாட்டேன். கூப்பிட்டு போய் அந்த அப்பமே அப்பா வச்சுருந்த அந்த ஃபிலிப்ஸ் ரெக்கார்ட் பிளேயர் இருக்கும், அதில் நீ டான்ஸ் போட்டு ஆடிக்கிட்டு இருப்பேன். ஆனால் எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. உன்னுடைய அந்த கனவுகளை பூரா நீ என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிடுவேன். இப்போ நீ என்கிட்ட நிறைய கதைகள்லாம் சொல்லுவ, ஆனால் எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. நீ அங்கே உள்ள சென்னையில் பார்த்துட்டு வந்த அந்த டேரக்டர், அந்த அப்படி அந்த டேரக்டர்ஸ் பண்ணக்கூடியது அதெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு இருப்பேன். கனவு காணுங்க இந்த வார்த்தை எப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னா ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன பிறகு தான். ஆனால் நீ அப்போவுமே இந்த கனவுகளை கண்டு இந்த அளவுக்கு லட்சியத்தை அடைஞ்சிருக்க. நான் என்னுடைய மாணவிகளெல்லாம் சொல்லும்போது சூர்யா அதுக்கு ஒரு நல்ல உதாரணம். சின்ன வயசில் நிறைய கனவு கண்டு இன்றைக்கி அந்தளவுக்கு ஒரு டாப் மோஸ்ட்டில் இருக்காருன்னா அதுக்கு வந்து அவர் அந்த காலத்திலே கனவு கண்டது தான். இப்போ நீ அந்த கனவு கண்டதன் விளைவாக தான் நீ இப்போ அனைத்து துறைகள்லையுமே இசை கூட இப்போ அமைக்க போகிற. சின்ன வயசில் நீ எனக்கு ரொம்ப பாடி காட்டுவேன். அந்த பாடலாம் அப்போ எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி உன்னுடைய இசைப்படத்துக்கு நீயே இசையமைக்கிற. அந்த இசைப்படமானது இந்த திரையுலகில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதற்கு என்னுடைய மனமார வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நானும் ஜஸ்டினும் ஸ்கூல்லேருந்தே கிளாஸ்மேட்ஸு. மோர் ஓவர் தட் வி ஆர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல்லையே அவர் வந்து ஒரு சிக்ஸ்த்து செவன்த்து படிக்கிற ஸ்டேஜிலிருந்தே அவருடைய வந்து கலை ஆர்வம் வந்து அவருடைய இதிலேருந்து தெரிய ஆரம்பிச்சது. சின்ன சின்ன கட்டுரைகள் எழுதுறது, கவிதைகள் எழுதுறது, பாட்டு ரெண்டு ரெண்டு ஸ்டாங்ஸாக பாட்டு எழுதுவார். ஒரு தடவை வந்து இதே மாதிரி அவர் ஒரு பாட்டு ஒரு ரெண்டு மூணு பேஜுக்கு எழுதியிருந்தார். அதை நான் வந்து என்னுடைய மேத்ஸ் மாஸ்டர் அப்ரிஷியேட் பண்ணுவார்னு கொண்டு போய் அவர்கிட்ட கொண்டு போய் அதை காமிச்சேன். அப்போ அவர் அதெல்லாம் ஃபுல்லாக ரீட் பண்ணார், பட் என்ஜாய் பண்ணார். பட் முடிக்கும் போது கடுமையாக ஜஸ்டினை பிடிச்சி சத்தம் போட்டார். இது என்ன படிக்கிற காலத்தில் உனக்கு இந்த இதெல்லாம் எதுக்கு அதுக்கு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டார். பட் எப்போதுமே ஜஸ்டின் வந்து எப்போதுமே ஒரு ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட் உள்ளவர். எப்போ பார்த்தாலுமே வந்து காலை ஸ்கூலில் ஏதாவது இப்போ பொங்கல் விழா இது மாதிரி ஃப்ரீடம் இது இண்டிபெண்டன்ஸ் டே இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்தால் சடனாக போய் நேம் அதில் கொடுப்பாப்பலாம், நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறான்னு சொல்லி. அதே மாதிரி வித்தவுட் ப்ரிப்பரேஷன் போய் ஆன் த ஸ்லாட் அப்படியே வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே ஸ்டேஜில் பேசுவார். அது ரொம்ப நல்லாவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் யாருக்குமே தெரியாமல் அவர் திடீர்னு ஒரு நாள் இங்கே ஊர்லேயே அவரை காணோம். பார்த்தா மெட்ராஸ்க்கு அவர் வந்து இந்த சினி ஃபீல்டில் கதை திறக்க இதெல்லாம் எழுதணும், பாட்டு எழுதணும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் போயிட்டார். அப்போ வந்து இந்த மாதிரி இப்போ வந்து மொபைல்ஸ் இந்த மாதிரி இல்லாத ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து கிட்டத்தட்ட ட்ரேஸ் பண்ணுறதுக்கே ஒரு வாரம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க பிரதர் அங்கே போய் அவரை கன்வின்ஸ் பண்ணி அவர் எங்கே இருக்காருங்கிறத தெரிஞ்சு வந்து அவங்க அப்பா போய் அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து அட்லீஸ்ட் நீ வந்து ஒரு கிராஜுவேஷன் முடி, அதுக்கப்புறம் உன்னுடைய வில்லிங்னஸ் படி நீ என்ன நினைக்கிறியோ அதை நீ செய்யலான்னு சொன்னதுக்கப்புறமா ஹீ கான்சன்ட்ரேட்டட் இந்த ஸ்டடீஸ். அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டடீஸை வந்து நல்லா அவர் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு சாட்டர்டே சண்டேஸில் பார்த்தீங்கன்னா எவ்ரி சாட்டர்டே சண்டே அவர் ஒரு ஸ்டுடியோவுக்கு போவார். வீக் டேஸ் ஃபுல்லாக ஸ்டடீஸு ப்ரிப்பரேஷன்ஸ் காலேஜ் அதில் கரெக்டாக இருப்பார். கட் பண்ணாமல் சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா ஸ்டுடியோவுக்கு வருவார். நைட்டு வந்து ஒரு 8:30 வருவார். நேராக அவர் வர்றாருன்னா நான் வந்து அவரை யாரும்ல எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். வந்த உடனே அன்னைக்கு என்னென்ன இன்சிடென்ட்ஸு, யார் யாருடைய ஷூட்டிங் எந்தெந்த ஸ்டுடியோவில் நடந்தது, அதில் என்னென்ன மாதிரி பண்ணாங்க, என்னென்ன மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ்னுடையது இருந்தது, பாரதி ராஜா காருக்கு பின்னாடியே அரை மணி நேரம் நான் வந்து வடபள்ளி சிக்னல் வரைக்கும் ஓடினேன், இன்னைக்கு வந்து பாண்டியராஜன் இப்படி ஒரு சீன் வச்சார், எம்எஸ் விஸ்வநாதன் இப்படி ஒரு டியூன் போட்டார், அது மாதிரி நிறைய இதுகளை வந்து சொல்லுவாப்பில்ல. அதே மாதிரி சினிமாவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் போவோம்.
போயிட்டு வந்ததுக்கப்புறம் மறுநாள் டிஸ்கஸ் பண்ணும்போது என்கிட்ட இந்த சீனில் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா சாய் அப்படின்னு கேட்பாப்பில்ல, எனக்கு அதில் ஒன்றும் தெரியாது, அதில் வந்து இந்த சீனில் இந்த இதில் கண்டினியூட்டி இல்லை, இதில் வந்து டேரக்டர் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த சீன்ஸு அந்த அந்த இது வந்து அது எப்படி ஷூட் பண்ணுறாங்க அதெல்லாம் பற்றி அவர் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சார். தேங்க்ஸ் சாய் குமரேசா. ஸோ சாய் வந்து ஒரு டாக்டர் இல்லையா, டாக்டர் குமரேசன் ஊரில் இருக்காரா? ஊரில் இருக்காரு. ஸோ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்ம கிட்ட நமக்கு தெரியாத விஷயங்களே சொல்லுவாங்க. நான் தான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்ணாடி மாதிரி, நமக்கு தெரியாத விஷயங்கள் கூட வந்து அவங்க கண்ணுக்கு தெரியும். கண்டிப்பா அதான் சொன்ன ஒரு பாயிண்ட் கரெக்ட். ஆக்சுவலாக ஸ்டடீஸ்னு வரும்போது நான் அந்த ஃபைவ் டேஸ் நான் அதை தவிர வேற எதையும் மைண்ட் வச்சுக்க மாட்டேன். அந்த டூ டேஸ் போய் என்ன சப்ஜெக்ட் படிச்சீங்க? பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸ் மறந்து போச்சு பிசிக்ஸ், பட் ஏதாவது ஆர்டிகல் பிசிக்ஸ் ஆர்டிகல் கண்ணு அங்க போகும் ஆட்டோமேட்டிக்கா, ஏன்னா எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி டக்குன்னு போயிடும். உங்களை பற்றி ஸ்டடீஸ் அந்த அந்த ஒரு யங்கர் ஏஜில் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் பிறந்ததுலேருந்து உங்களோட ஒவ்வொரு அசைவும் தெரிஞ்ச ஒரு நபர் அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் உங்களுடைய பிரதரான விக்டர் ராஜ் தான். அவரை வந்து நம்ம இப்போ அழைக்கலாம். ஒரு ஆளு ஆனால் இதுலயாவது கண்ட்ரோல் பண்ணலாமான்னு ஒரு சின்ன. அப்படியா? ப்ரொடியூசர் இவருக்கு வந்து சினிமா இண்டஸ்ட்ரி பத்தி தெரியவே தெரியல, பாஸ் யாருன்னு தெரியவே இல்ல, டைரக்டர் தான் பாஸ்னு உங்களுக்கு தெரியாதா? அங்கேயே இப்படி வந்து கதை விட்டுட்டாரே உங்ககிட்ட. டைரக்டர் சொல்றத ப்ரொடியூசர் கேட்டுதான் ஆகணும் இந்த காலத்துல. ப்ரொடியூசர் காலம் போய் டைரக்டர் காலம் ஆயிடுச்சு. ஓகே, இப்பதான் நீங்க ப்ரொடியூசர், இதுக்கு முன்னாடி அவருடைய அண்ணன். சோ உங்களுடைய தம்பியுடைய வளர்ச்சி, அவர் சின்ன வயசில் பண்ண அட்டூழியங்கள் அக்கிரமங்கள், இன்னைக்கு அவரை பார்த்து நீங்கள் வந்து பிரமிக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லுங்க. இன்னைக்கு வந்து பிரமிப்பும் சந்தோஷமும் இருக்குது, பட் தொடக்க காலத்திலிருந்தே இந்த ஃபீல்டுக்கு வர்றது சுத்தமாக யாருக்குமே பிடிக்காத ஒன்று, அது எனக்கு பிடிக்காத ஒன்று. திட்டிக்கிட்டே இருப்பீங்களா? திட்டிக்கிட்டே இருப்பேன்னு சொல்றதை விட எப்படியாவது அவனை வந்து எண்ணம் தம்பி ஜஸ்டின், இப்ப சூர்யா அவருடைய அவருடைய அசைவுகள் எல்லாமே வைப்ரேஷன்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்குமே உங்களுக்கு, அதை வந்து நோட்டீஸ் பண்ணீங்களா? இல்ல அவர் கருப்பு துணியை போட்டு சினிமால இருந்து எடுத்துட்டு வரதுல ஏதாவது தீவிரமா இருந்தீங்களா? தொடக்க காலத்துல இருந்து அவருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது எங்களுக்கு முதலே தெரியும். அது வந்து அந்த ஏரியாவுக்கு போகக்கூடாதுக்கு அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள்லாம் எடுத்தோம், எஸ்பெஷலி நான் நிறைய முயற்சி எடுத்தேன். ஞாபகம் இருக்கா முயற்சிகள்லாம்? எனக்கு ஹாஸ்டல்லே ரெண்டு வார்டன், அதுல இவன் ஒண்ணு. அப்படியா? எங்க பிளாக்ல ஒரு வார்டன்னா இவர், இவன் ஒரு வார்டன் எனக்கு. இந்த கண்டிப்பெல்லாம் வந்து பேஜ்ல இருக்குமா எழுத்துல இருக்குமா இல்ல செயல்லே இருக்கு? ஐயோ, குரலை கேட்டாலே முடிச்சிருவேன் நானு, அலர்ட் ஆயிடும். என்னுடைய
நைஸ் நைஸ் நல்ல ஸ்கிரீன் ப்ளே இது நல்லா இருக்கு ஒரு சேஞ்ச் இல்ல இல்ல கரெக்டர்ல சேஞ்ச் இல்ல அதுல வந்து திருந்தவே இல்ல கரெக்டர் எந்த கரெக்டர் இந்த கரெக்டர் அந்த கரெக்டர் ரெண்டு கரெக்டருமே திருந்தல ரெண்டுமே திருந்தலையா ஓகே ஓகே ரெண்டுமே திருந்தல எங்க அண்ணன் பசங்க மூணு பசங்க இருக்கு நான் மூத்தவன் தீபக் எனக்கு அஞ்சு மியூசிக் மாஸ்டர் நேம்ல அதுல அவனும் உண்டு அடிக்கடி சொல்லுவான் ஒரே கேரக்டர் கோத்துருப்பட வேண்டியிருக்கு எங்க அப்பா நானு எங்க அண்ணன் மூத்த சின்ன பையன் ஓகே ஆஸ் அ ஃபேமிலி மேன் உங்களுடைய பிரதர் பற்றி அவருக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் இருக்கிற அட்டாச்மெண்ட் அதை பற்றி சொல்லுங்கள் தொடக்க காலத்துலேருந்து இன்னைய வரைக்கும் மாறாத ஒன்று வந்து ஒரு பாசமான ஒரு கேரக்டர் அவனுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது அப்படின்னா அம்மா அப்பா அதுக்கடுத்தது அண்ணன் அக்கா அக்கானால அத்தான் அண்ணனால அண்ணி அண்ணியோ அண்ணங்கிறதுனால அண்ணன் பிள்ளைங்க அக்காங்கிறதுனால அக்கா பிள்ளைங்க ஸோ உலகம் பெருசாக இருக்கு பட் அவனுடைய உலகம் வந்து இது தான் அவ்வளவு பாசத்துல அது ஒரு இது இன்னை வரைக்கும் மாறாம இருக்கிற ஒண்ணு மாறி இருக்கிறத உலகமே பாக்குது மாறாத ஒண்ணு இது பாசம் அதுக்கு அடுத்தது ஹார்ட் ஒர்க் அதுவும் மாறல தொடக்க காலத்திலிருந்து பசி நோக்கார் கண்துஞ்சார் கர்மமே கண்ணாயினார் அது தொடக்க காலத்திலிருந்து இன்னை வரைக்கும் இருக்குது இந்த ரெண்டும் மாறாத ஒரு இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் எழுத்தாளர் அண்ட் இசையமைப்பாளரான எஸ்டிஎஸ் சூரியா அவர் கூட பேசிட்டு இருக்கோம் அவர் வந்து ஒண்ணுமே நான் சாதிக்கல இப்பதான் ஸ்டெப் ஒன்ல இருக்கேன் ஸ்டெப் டூலன்னு இருக்காரு ஸோ ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ வரைக்கும் வந்திருக்கோம் அடுத்த ஸ்டெப் 18 படி இருக்குமா நிறைய நிறைய இருக்கு நிறைய இருக்குன்றாரு அந்த படிகள்ல ஒன்னு ஒன்னா அவர் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டே தான் இருக்க போறோம் ஆனாலும் ஃபாதர்ஸ் த ப்ரீஸ் உங்களை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது திருச்சபையில என்ன சொல்றாங்க அருமையான பிள்ளை பிள்ளைகளாக சிறிய பாலியமனாக இருக்கும் பொழுது நீ என்னோடு நல்ல நல்ல விதமாய் பழகியிருக்கின்றாய் அந்த அப்பொழுதே நீ நடிக்கக்கூடிய ஒரு திறமை உணர்த்து இருந்தது சில சமயங்களிலே நீ என்னாலும் உன் தகப்பினும் என்றாலும் சாதாரணமாக நடிப்பதை நான் பார்த்துருக்கின்றேன் அந்த நடிப்பின் காரணமாக இப்பொழுது நீ உயர்ந்த ஒரு நடிப்பாளராக இருப்பதை பற்றி நான் மிகவும் நான் கேள்விப்பட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்கே நீ ஷூட்டிங் எடுத்துக்கொண்டிருக்கிறாய் எனக்கு தெரியாது இருந்தாலும் நீ எப்பொழுதும் எல்லா மக்கள் மத்தியிலும் நல்ல விதமாய் உன்னுடைய பேச்சினாலும் உன்னுடைய திறமையினாலும் உன்னுடைய நடிப்பினாலும் மக்களை கவரக்கூடிய ஒரு நல்ல ஒரு திறமையை உணர்த்தி நீ அதிகமான முறையில் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கு நீங்க வந்து நிறைய ரொம்ப ரிலிஜியஸ் பர்சன் உங்களுடைய கம்பெனியோட பேரே அன்னை மேரி மாதா மூவிஸ் தான் மூவி மேக்கர்ஸ் தான் ஸோ அந்த ரிலிஜனுக்கும் உங்களுக்கு இருக்கிற அந்த சம்மந்தம் பத்தி சொல்லுங்க அதாவது அப்பா அப்பா அம்மாவே ரொம்ப அந்த சர்ச்சுக்கு கூட்டு போற சின்ன வயசுல சர்ச்சுக்கு போறதுன்னு ஒரு 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 கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது ப்ளஸ் ஒன் படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு டைம்ல எல்லாம் எனக்கு கடவுள்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங் எல்லாம் உண்டாகிற சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டேன் நான் காலேஜ் வந்தப்புறம்லாம் அதிகமா போகல ஒரு 6 இயர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே என்னை ஆக முடியலை 6 இயர்ஸ் போராட தலைகீழே நிற்கிறேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது எங்கே போனாலும் முடியலை நேராக பெசன் நகரில் போய் வேளாங்கண்ணி மாதாட்ட போய் வேண்டிட்டு நீ இருக்கிறேன்னு நம்புகிறேன் இந்த மாதிரிலாம் சொல்லி வேண்டிட்டு கண்களுக்கு வேண்டிட்டு வந்தேன் வந்த உடனே நான் சேர்ந்ததான் ஆசைப்படுத்தல அசிஸ்டன்ட் ஞாபகம் இருக்குது சீதம்மா காலனியில் ஒரு ஸ்கோட்டியாட் இருக்கோம் இந்த பக்கம் நாங்கள் டெலிவிஷன் ப்ரொடக்ஷன் மாடியில வந்து மணிசார் ப்ரொடக்ஷன் இந்த ஓரமா நீங்க அந்த ஒரு டேபிள்ல உட்கார்ந்திருப்பீங்க வசந்த் கூட ரொம்ப குவைட்டா இருப்பீங்க அண்ணா நீங்க எல்லாரும் எங்க டைரக்டர் நடிக்க வச்சிருப்பாரு பயந்து போய் அந்த மெட்ராஸ் டாக்கீஸ் அனுபவம் எல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்ப உயிரே சாங் ஓடிக்கிட்டு இருக்கும் கேசட்ல மணிசார் கூட பாட்டு சொல்லி உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு போனோம் ரியலி நைஸ் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் என்னுடைய பையன் நியூ படம் ரிலீஸ் ஆகும்போது 13 வயசு 12 வயசு தான் இருக்கும் நினைக்கிறேன் அவன் ரொம்ப எமோஷனலா நிறைய விஷயங்கள்லாம் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டான் ஒரு சின்ன வயசுல அம்மா அம்மா ஒட்டிக்குவாங்க அப்புறம் வந்து தள்ளிடுவாங்க தெரியுமா அது தள்ளி பெரிய மனுஷன் மாதிரி இருப்பா திடீர்னு வந்து அம்மா இன்னைக்கு காலையில ரேடியோல ஒரு படம் பாட்டு கேட்டேமா ரொம்ப நல்லா இருந்ததுமா ரொம்ப நல்லா இருந்ததுமா ரொம்ப நல்லா இருந்ததுமா அப்படின்னு என்ன பாட்டு அப்படின்னு ரஹ்மான் பாட்டுமா அப்படின்னு என்ன பாட்டா ஏதோ நியூ படத்துல இருந்து அதுனா ஏதோ ஒரு டான்ஸ் பாட்டாக்கும் அப்படின்னா இல்லம்மா அம்மா பத்தி ஒரு பாட்டு இருந்ததுமா ரொம்ப நல்லா இருந்ததுதான் சோ தேங்க்ஸ் டு யூ ஒரு சின்ன ஒரு மொமெண்ட் எனக்கும் எங்க பையனுக்கு அப்படியே அந்த சாங்குங்க ஒரு
என்ன கிளாப்ஸுங்க தியேட்டரில் நான் அதாவது நீ நீ கேட்குறீங்களே ஏதாவது அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு ஒரு ஃபீலிங்னா இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் நீங்கள் சொன்னீங்களே அந்த ஒரு தான் சொல்லிக்கலாங்க அந்த ரெண்டு பாட்டும் அந்த காலையில் தினம் கண்ணெழுத்தால் பாட்டும் இந்த அம்மா பாட்டு ரெண்டு பாட்டுமே அதை ஒரு அச்சீவ்மெண்ட்டாக ஃபீல் பண்ணலாங்க பண்ணலாங்க அதை இதாக ஃபீல் பண்ணலான்னு அதை ஃபீல் பண்ணிக்கலாம். ஆ இதை இதோ பண்ணியிருக்கோம் அந்த ரெண்டு படின்னு சொல்கிறீங்களா அந்த இந்த ரெண்டு பாட்டு ரெண்டு படியாக வச்சுக்கலாம். இதில் வந்து ஃபாதர் ஜோ அருண் அவர் திருநெல்வேலியில் இருக்கார் இப்போ அவர் என் மேலே ரொம்ப பிரியமான ஒரு ஃபாதர் ரொம்ப நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எங்கள் ஃபேமிலிக்கெல்லாம். ஃபாதர் சூசை அவர் இப்போ இல்லை அவரும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஃபாதர் காஷ்மீராஜ்னு எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு அவர் காலேஜில் படிக்கும்போது கிளாஸ்மேட் அவர் தான் நான் லயலா காலேஜில் சேர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஸோ அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு தான் ஆசை. ஃபாதர் அல்ஃபோன்ஸ் ஃபாதர் லாரன்ஸ் ஃபாதர் ரெக்டர் இப்போ லயலா காலேஜில் ஃபாதர் ரெக்டர் இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இன்னும் லயலா காலேஜில் நான் கதைகள்லாம் அங்கே உட்காந்து தங்கி தான் எழுதிட்டு இருந்தேன். அதுக்கெல்லாம் ஆஃப்டர் டிகிரி முடிச்சப்பறம் கூட எனக்கு வந்து அங்கே தங்குறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லணும். சூர்யா நீங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து கடவுள் இருக்காரா இருந்தா நல்லா இருக்கும் எல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா இருந்தா இது பண்ண அப்படின்னு நீங்க போன சர்ச்சு அதோட சேவை எப்படி இருக்கு? அதுக்கு ஆப்போசிட் வந்து உங்களுடைய ஸ்கூல், நீங்க மட்டும் படிச்ச ஸ்கூல் மட்டும் அப்படி கிடையாது, உங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலை செய்த ஸ்கூல், அதெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கலாமா? பாக்கலாம். உங்களுடைய சக்சஸ், உங்களுடைய ஃபர்ஸ்ட் சக்சஸ் வந்து வாலி படம் தான், அதுல உங்க கூட வர்க் பண்ண ஆர்டிஸ்ட், அத பத்தி சொல்லுங்க. இன்னொரு வாழ்க்கையில எனக்கு மறக்க முடியாத இன்னொரு பாகத்தை திறந்து விட்டவர் நடிகர் அஜித். அஜித் எதை எதை வச்சு இதை சொல்லுவாருன்னா, எத்தனையோ பேருக்கு பிரேக் கொடுத்துருப்பாங்க, எல்லாரும் வந்து எனக்கு அவர் லைஃப் கொடுத்தாரு, அவரால் தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, எனக்கு ஒரு ஷர்ட், ஒரு நல்ல ஓரளவுக்கு டீசெண்டான ஷர்ட், ஒரு டீசெண்டான பேண்ட் போட்டு நான் இங்கே உட்காந்து பேசுவேன். பட்டன் இருக்காது அந்த ஷர்ட்டில், பின் போட்டிருப்பேன், கால் செருப்பில் கீழே வந்து அந்த பேரகனில் கீழே ஹூக் மாட்டியிருக்கும் தெரியுமா, அந்த அந்த செருப்பு போட்டிருப்பேன். என்னை அப்படி தோலை பிடிச்சி நிப்பாட்டி என் டைரக்டர் அப்படிம்பாரு அஜித் சார். அந்த ஒரு எண்ணம், அந்த அந்த இன்றைக்கி அவர் வந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம், நான் ஐடென்டிஃபை பண்ண அதே விஷயத்தை தமிழ்நாடு மக்கள் மொத்தமாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, கனெக்ட் ஆகிருக்காங்க. இதுதான் உண்மை. நான் இது பேச்சுக்காகவோ இதுக்காகவோ நான் சொல்லலை. இன்றைக்கி என்னை போய் ஒருத்தனை இப்படி நிப்பாட்டி, அப்படி நிலைமையில் ஒருத்தர் நிப்பாட்டி நான் டைரக்டராக சொல்ல தெரியாது, நான் இப்படி சொல்லுவேனான்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியல, நான் எனக்கு எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் உண்டா, அப்படி ஒரு பிலீவபிலிட்டி ஒருத்தனால நான் வைப்பேனா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவன் உருவம் எப்படி இருக்குது, என்ன அந்த பாருங்க, இப்படி தான் இருப்பேன். இது இதில் சட்டைட்டெல்லாம் பட்டுலாம் இருந்தாலும் எப்படி இருக்கும், அப்படி இருப்பேன். இதை அப்படி பிடிச்சிட்டு சொல்லுவாருங்க.
வீட்டில் இருக்க கேஷுவலாக இருக்காது, வெளியவே அப்படி தான் இருப்பேன் நான் பார்க்குறதுக்கு. என்னை அப்படி பிடிச்சி என் டைரக்டர் என் டைரக்டர் அவர் என்னை ஐடென்டிஃபை பண்ணது ஆசையில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது. நாளைக்கு நம்ம பெரிய ஹீரோ ஆனால் இவன் டைரக்டர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என் வாழ்க்கையில் என் கனவுகளுக்கு முதல் முதல் அந்த திரியில் வந்து விளக்கேற்றது வந்து. இது வந்து உங்களுடைய ஆரம்பம், அது அஜித் கூட தான் உங்களோட வாழ்க்கை சக்ஸஸ் எல்லாம் ஆரம்பம். உங்கள் சக்ஸஸ், உங்களுடைய அவார்ட்ஸ், என்ன ஒரு ஞாபகம் இருக்கு? எப்போ அந்த ஃபெயிலியர் ஈஸியாக புரிஞ்சிடலாம். சரி, டெல் யூ த ட்ரூத், சொல்லுங்கள். எங்கள் வால் எல்லோரும் ஹிட்டுன்னு பேசுகிறீங்களே, இதை வந்து நான் அடைஞ்ச சந்தோஷத்தை நான் உண்மையாக சொல்லட்டுமா? தியேட்டரில் போய் வெளியே வந்து பாட்டு வந்தா பிடிக்கலை யாருக்கும். என்டையர் இண்டஸ்ட்ரி காரி துப்புது படத்தை, என்னடா போகிறாங்க அப்படி அதை கேட்டுட்டு அந்த கமெண்ட்ஸை கேட்டுட்டு அப்படியே நடந்து வந்து லைலா காலேஜில் அந்த ரூம் நம்பர் 9 அந்த பில்லு அப்படி வச்சு உள்ள தலையை வச்சு தேம்பி தேம்பி அழுதே தூங்கிட்டேன். அங்கிருந்து கிளம்பி தஞ்சாவூருக்கு போயிட்டு தஞ்சாவூர்ல இருந்து வேளாங்கண்ணிக்கு நடந்து போறேன். அதுக்கப்புறம் கலெக்ஷன் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, மாறிடுச்சு. அப்புறம் அப்போ கமிட் ஆயிடுச்சு அடுத்த படம். அப்போ அது மேல செஞ்சு அது. ஸோ அந்த சக்சஸ் நம்ம சக்சஸ் என்ஜாய் பண்றது எப்படி தெரியுமா? அதைத்தான் நான் இப்ப எதிர்பார்க்கறது. இன்னொரு லெவலுக்கு நம்மளை தூக்கிட்டு போகிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போமெல்லாம் எனக்கு இந்த படங்கள் பார்க்குறேன், சக்கிதே இந்தியா, லகிரகம், நபாய், டிபிடிஎஸ் இதெல்லாம் பார்க்கும்போது குத்துது, என்னடா நம்ம ஒரு நல்ல படம் பண்ணலையே அப்படின்னு ஒரு ஒரு குற்றல். அதுக்கு தானே அதை சொல்கிறது, புரியுதா உங்களுக்கு? இன்னும் இப்போ தான் வாழ்க்கை ஆரம்பிக்குது, அது வேற ஒரு ஒரு மாதிரி நம்மளை தூக்கிட்டு போகணும், வேற ஒரு ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகணும், வேற ஒரு மாதிரி ஒரு ஒரு சாதனையை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. அது என்னைக்கு பார்ப்போம். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சரி, உங்களுடைய பிரதரும் சரி, உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி, எது பண்ணாலும் நீங்கள் வித்தியாசமாக பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வித்தியாசமாக பண்ணுறது வந்து யாரும் உடனே ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு தோசையை வட்டமாக பண்ணிட்டு இருக்கோம், அதை சதுரமாக யாராவது பண்ணால் ஐயா இது என்ன தோசை வேணான்னு சொல்லிட்டு போகிற உலகம் இது. ஸோ இதில் உங்களுக்கு வந்து கான்ட்ரவர்ஷியல் டிரெக்டர் அப்படின்னு ஒரு பேர், முக்கியமாக ஹீரோயின்ஸ் கிட்ட ரொம்ப கிட்ட வந்துருவீங்க, அதுக்கப்புறம் ஒரு ஒரு கிஸிங் சீனில் வேற ஆக்ட் பண்ணிடுவீங்க அப்படின்னு இருக்கு. அது ஏன்? அது ஏன் அப்படி? I be the character. அவ்வளவுதான். I be the character. That guy kisses. Surya is not kissing. Yeah. He demands that I will do that. அது போஸ்டர்ல பார்த்துட்டு சிம்ரன் என்னுடைய ட்ரீம் கேர்ள், அது ஒரு புது ஆளு வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னுட்டு நிறைய பேருக்கு கோவம் வந்தது. ஸோ அந்த கோவத்தில் எப்படி சமாளிச்சீங்க? நீங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க சிம்ரன் அந்த சீன் பண்றதுக்கு? நடக்காது. நான் என்னோட படம் முடிகிற வரைக்கும் நான் அதில் தான் இருப்பேன். அந்த படம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் தே ஷோட் தே ரியல் கேர் ஃபார் மீ. ஸோ எத்தனை பேர் உங்களை வந்து லவ் பண்ணியிருக்காங்க உங்கள் ஹீரோயின்ஸில்? எல்லாருமே லவ் பண்ணி, எல்லா ஹீரோங்களும் என்னை லவ் பண்ணியிருக்காங்க, எல்லா ஹீரோயின்ஸும் என்னை லவ் பண்ணியிருக்காங்க. ஹீரோ லவ் பண்ணுறது பற்றி இது வந்து நாட் அக்செப்டபிள், சர்ச்சில் ஒத்துக்க மாட்டாங்க. ஒர்க் ஒதுக்க முடியுமா உங்களால சான்ஸே இல்லை. 5 நிமிஷம் கூட ஒதுக்க முடியும். மணிசாரால ஒதுக்க முடியுமாங்க? முடியாதுங்க. பிகாஸ் யூ ஆர் இன் டு சம்திங். அதுக்காக நான் அதான் இங்கே இது மடுக்கும் மலைக்கும் உள்ள விஷயங்கள் நான் அதை சொல்லலை.
இந்த வேகமான உலகத்தில் போய்கிட்டு இருக்கிறவங்களால ஒரு 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 ஐந்து மாதங்களை டோட்டலாக ஸ்டாப் பண்ண முடியுமா? நிறுத்த முடியாது. உங்களால் ஒரு அஞ்சு என்னால் நிறுத்த முடியும். அதுக்கு காரணம் ஸோ அன்றைக்கி நிறுத்துறேன். இன்றைக்கி நான் வந்து மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்னோடனே ஒரு என்னுடைய ஒரு ரெண்டு டூ இயர்ஸுங்க லாக் பண்ணியிருக்கேன். டோட்டலாக ஐ லாக் மை செல்ஃப். வெளியே போகிறதுல, வீட்டை விட்டு வெளியே போகிறதுல, எங்கேயும் போகிறதுல, எதுவும் பண்ணுறேன். எவ்ரிடே வாஸ் ஒர்க்கிங், எவ்ரிடே எல்லா நாட்களையும் நான் அனுபவித்தேன். எல்லா நாட்களையும் நான் என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணேன். டூ இயர்ஸ் வீட்டுக்குள்ளேயே கதை எழுதியிருக்கேன். மியூசிக்கை, இந்த மியூசிக் நான் ப்ரிப்பேர் ஆகியிருக்கேன். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து சும்மா ஏதோ கேள்வி ஞானத்தில் போய் நம்ம மியூசிக் போடணும்னு போடக்கூடாது. அது எதுக்கு நான் பண்ணணும்? இன்னொருத்தன் போட்டு மியூசிக் கொடுக்க எனக்கு ஆஸ்காரோட வாங்குற ரஹ்மான் சாரே எனக்கு நான் போய் கேட்டால் பண்ணுவார், எனக்காக பண்ணுவார். நான் போய் ரிக்வஸ்ட் பண்ணேன்னா எனக்காக அவர் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு சான்ஸ் இருக்கும்போது நான் ஏன் அதை பண்ணுவேன்? அவர் தான் சொன்னார், சூர்யா சின்சியராக நீங்கள் ட்ரை பண்ணுங்க வரும்னு சொன்னார். அப்படியும் அது அவர் சொல்லும்போது நான் புலி பண்ணிக்கிட்டு இருந்தேன்ல, தெலுங்கு படம் புலி பண்ணும்போது சொன்னார். அப்போ நான் அதை வந்து சார் சும்மாருங்க சார் அப்படின்னு விட்டுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் இந்த படத்தில் நானும் மியூசிக் டைரக்டராக ஆக்ட் பண்ணணுன்ற ஒரு இது வரும்போது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு சரி அதை பண்ணலாங்கும்போது அந்த ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டோட்டலாக எதுவுமே கிடையாது. கதை கூட நான் யோசிக்கலாம் அந்த சிக்ஸ் மந்த்ஸ். ஒன்லி மியூசிக். பட்டு இது ஆடியோ ஆல்ரெடி ஹிட் ஆன மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கிறதா நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக ஆடியோ ஹிட் ஆகும் நான் நம்புறேன். ஏன்னா எது எங்கே இந்த டாபிக் வந்துச்சுன்னா ஐ ஃபாலோ மை ஹார்ட். நீங்கள் சொன்னீங்களா எப்படி நினச்செல்லாம் பண்ணுறீங்க அந்த கொஸ்டினுக்கு தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். ஐ ஃபாலோ மை ஹார்ட். இதை நீ பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்லிடுச்சா நினைச்சேன். அப்படி சின்சியரா இருக்கிற ரெண்டு டைரக்டர்ஸ் ஹீரோயின்ஸ், அப்படி காதல் அண்ட் லவ் அண்ட் அஃபெக்ஷன். அவர் லக்கின் சொல்லுவா, உங்களை லக்கின் சொல்லுவா? அவர் ஒர்க்ல ரொம்ப சின்சியரா இருக்காருன்னு நினைக்கிறேன். எனிவே, உங்க ரெண்டு பேரையும் தனியா கூப்பிட்டு நான் வந்து இந்த கேள்விக்கு ஒரு பதில் கிடைக்காம நான் விடவே மாட்டேன். எனிவே, உங்களுடைய ஃபியூச்சர் பிளான், இசை படம் இப்ப ரிலீஸ் ஆக போகுது, அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் பத்தி சொல்லுங்க. ஃபியூச்சர் அம்பிஷன்ஸ் என்ன இருக்கு? கோல் அம்பிஷன்ஸ் வந்து அதான் சொல்றேன்ல, சொன்னால் காமெடியாக இருக்கும். ஆனால் ஆசை, அது ஆசையை வெளி சொல்கிறதில்ல. ஒருத்தனுக்கு ரஜினிகாந்த் மாதிரி பெரிய ஹீரோ வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு சொல்கிறதில்ல, தப்பு இல்லை இல்லையா? அது ஒரு ஆசை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னான். மணிசார் அளவுக்கு ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு டைரக்டரும், ரஹ்மான் சார் அளவுக்கு ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு மியூசிக் டைரக்டரும், ரஜினிகாந்த் சார் அளவுக்கு ஸ்ட்ரென்த் உள்ள ஆக்டரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆளாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற இடத்த பிடிக்க முடியுமா அப்படி என்பது ஆசை. அதனால தான் நான் சொன்னேன், இங்க இருக்கிறேன் நான் போறேன். இது வந்து பரிணாமம், பரிணாமம் அப்படினு சொன்னோம். இது ஆசை இல்ல, தமிழ்ல வந்து ரெண்டு வார்த்தை இருக்கு, நடக்குது நடக்காது தெரியாது. அது ஆசை, ரெண்டு வார்த்தை காமெடி ஆகவே கூடாது. தமிழ்ல ரெண்டு வார்த்தை இருக்கு, ஒன்று வந்து பரிமாணம். பரிமாணம் அப்படின்னா டைமென்ஷன்ஸ், உங்களுக்கு இருக்கிற வித்தியாசமான டைமென்ஷன்ஸ். அந்த டைமென்ஷன்ஸை நாங்கள் பார்த்துட்டோம். உங்களுடைய பரிணாமத்தை இனிமேல் தான் நாங்கள் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். பரிணாம வளர்ச்சி. ஒரு டைரக்டர் அப்படின்னு பார்த்த சூர்யா, ஒரு ஆக்டர், அப்கமிங் ஆக்டர் அப்படின்னு பார்த்த சூர்யா, இப்போ இசையமைப்பாளர் பிளஸ் கம்ப்ளீட் ஆக்டர் அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறது. அது மட்டும் உங்கள் ஆட் அந்த பிளஸிங் எனக்கு கொடுத்துட்டான்னா அப்படின்னா கனவு காணும். அதுக்கும் பரிணாமத்துக்கும் ஒரே ஒரு வேர்டு, இந்த வேர்டுக்கு அங்க போட்டா சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தமிழ்ல எல்லாமே இருக்கு. சோ உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் எங்களோட பேசிட்டு இருந்தீங்க, இது ஒரு பரிமாணத்துல இருந்து பரிணாம வளர்ச்சியை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆசைப்படலாம், அது நடக்குது நடக்கலன்றது தெரியாது. நீங்க ஆசைப்படுறீங்க, அது நடக்குமா நடக்குமா தெரியல. அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கு, நடக்குமா நடக்கலையா எனக்கு தெரியல. அது என்னன்னா, அந்த ஆசையை நான் நிறைவேற்றினேன்னா இந்த ஆசை நிறைவேறுவாரு இல்ல? இரண்டு ஆசையுமே நிறைவேறணும். உங்க ஆசையை நிறைவேறணும், நானும் பிரியாணி சாப்பிடணும் உங்க வீட்டுக்கு வந்து. சோ கூடிய சீக்கிரம் உங்களை வந்து சூர்யாவா பாக்கணும். வித் ஆல் யுவர் சக்சஸ் அப்படின்னு சொல்றேன். இந்த ப்ரோக்ராம்ல நானு வந்து என்னடா ஒரு சாதிச்சவனா கூப்பிடுறாங்க, நம்ம என்னத்த போய் பேசுறது, அதுவும்
மணிசார் கூட உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தங்க டெய்லி ஒரு ஒரு பெரிய சாதனையை மலையை பக்கத்தில் வச்சு பார்க்குற ஒருத்தவங்க முன்னாடி போய் உட்கார்ந்துக்கிட்டு நான் இதை சாதிச்சிருக்கேன்னு சொல்லணும்னா என்னத்தை போய் சொல்லணும்? எனக்கு உண்மையாக கூச்ச உணர்வோட தான் நான் வந்தேன். ஆனால் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்ததில் எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்னென்னா ஒரு ஷேரிங்காக இருந்துச்சு. மோர் தேன் உங்களை ஒரு இண்டஸ்ட்ரி பர்சனாக பார்த்து இன்றைக்கி வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆளாக நான் ஃபீல் பண்ணி நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த இந்த கிளிப்பிங்ஸு இதவங்க எங்கள் அக்கா தான் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் ஃபேமிலி பற்றி இதெல்லாம் திங்க் பண்ண வந்து ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ அவசரமான உலகத்தில் வேகமான உலகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நல்ல எமோஷனை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டதும் இந்த ஒரு ஒரு வைப்ரேஷன் டெஃபினட்டாக இந்த ஷேரிங் வந்து நம்ம 6.5 கோடி இப்போ 7 கோடி ஆயிடுச்சு. 7 கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏடிவியின் மூலமாக தெரிவிச்சுக்கிட்டதில் அந்த உணர்ச்சிகளை பரிமாறிக்கிட்டதில் என்ன சொல்கிறது பழகிக்கிட்டதில் பார்த்து பங்கெடுத்துக்கிட்டதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ப்ரோக்ராமில் முக்கியமாக இன்னொரு 3 பேரை பற்றி நான் சொல்லலைன்னா அந்த ப்ரோக்ராம் நல்லபடியாக நிறைவேறாது மேடம். ஏன்னா அவங்களாம் எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான கட்டத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க. அதில் வந்து திரு பால் பாண்டியன் அவர்கள், அமெரிக்காவில் வாழக்கூடிய ஒரு தமிழன், தமிழ்நாட்டினுடைய புகழை உலகமெல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தமிழன், டாலஸில் இருக்காங்க. நான் நியூ படம் வந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது எனக்கு கை தூக்கி விட்டது அவர் தான். அன்றைக்கி மட்டும் அது அவர் பண்ணாமல் இருந்திருந்தார்னா இன்றைக்கி நான் இந்த ப்ரோக்ராம் இங்கே வந்து உங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாட்டேன். அவருக்கு இந்த நன்றியை சொல்லாமல் இந்த ப்ரோக்ராம் நல்லபடியாக அமையாது. ஸோ அந்த நன்றியை நான் இன்றைக்கி தெரிவிச்சுக்கிறேன் அவருக்கு. அப்புறம் ஃப்ரான்சிஸ் யாகப்பா. ஃப்ரான்சிஸ் வந்து எனக்கு லைலா காலேஜில் எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டுச்சு. ஒரு ரொம்ப நல்ல பையங்க அவன். அவன் வந்து ஒரு மனசில் கள்ளங்கப்படமே இல்லாதவன். அவனுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். அப்படி ஒரு 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 கிரேட் ஹியூமன் பீயிங். அவனுக்கு வந்து கெட்டதே தெரியாது. அவன் எப்பொழுதுமே எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் அப்படின்ற ஆசையிலே எப்பொழுதும் சுற்றிக்கிட்டு இருப்பான். நல்லதே பார்ப்பான், எல்லாத்தையுமே நல்லபடியாக தான் நடக்கும்னு நினைப்பான். எஸ்டி சூர்யா அந்த ஜஸ்டின்னு ஜஸ்டின் வந்து அந்த காலத்துலேயே வந்து ஒரு டேரக்டர்ஸ் ஒரு ஒரு டேரக்டர் வீடாக ஏறி ஏறி இறங்கிட்டு வந்து அன்றைக்கி நைட் வந்து சொல்லுவான். மெட்ராஸ் வந்து வந்ததே வந்து அவன் சினிமாவில் நடிக்கணும்னு அந்த ஒரு 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 ஆர்வத்தோடு தான், ஜெயிக்கணும்னு அந்த ஒரு வெறித்தனத்தோடு தான் அவன் வந்து மெட்ராஸ்க்கு வந்தான். ஆனால் அவனை இப்போ பொறுத்த வரைக்கும் அவன் வந்து ஸ்டடீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவன் 100% எல்லாத்துலேயுமே அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட். நான் அங்கே பார்த்தேன், அவரை பார்த்தேன், அவர் காருக்கு முன்னாடி விழுந்தேன், இவர் காருக்கு முன்னாடி விழுந்தேன் அப்படின்னு சொல்லுவான். நாங்கள் வந்து அவனை வந்து அவனை ஒரு காமெடி காமெடியன் அவன் வெறித்தனத்தை வந்து நாங்கள் காமெடியாக ரசித்து அவனை வந்து எவ்வளோக்கு அவ்வளோ ஜாலியாக நாங்கள் இருக்க முடியுமோ அவனை வச்சு நாங்கள் ஜாலியாக இருப்போம். அவன் அந்த அளவுக்கு அவனுக்கு விவேகம் இருக்கும், வேகம் இருக்கும் அவனுக்கு சினிமாவில் ஜெயிக்கணும்னு ஃபுல் அண்ட் ஃபுல் வெரி வெரி சின்சியர் ஃபெலோ. முன்னாடி வந்து அவனுக்கு வந்து வேகம் மட்டும் இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி வந்து வேகத்தோடு சேர்ந்து விவேகமும் அவனுக்கு வந்துருச்சு. ஆனால் முன்னாடி நம்ம சொல்கிறதுலாம் கேட்க மாட்டான், இப்போ யார் சொன்னாலும் கேட்டு புரிஞ்சு அறிஞ்சிக்கிற தன்மை வந்துருச்சு. ஆனால் இன்னுமே எஸ்ஜே சூர்யாவுக்கு சக்ஸஸ். ஐ எம் எட்வர்ட். எஸ்ஜே சூர்யா வந்து என்னோட லாயலா ஹாஸ்டலில் இருந்தார். வி வர் டுகெதர் ஃபார் 2 இயர்ஸ். சூர்யா நாங்கள் வந்து ஜஸ்டின் தான் கூப்பிடுவோம், அப்புறம் தான் பேர் மாறி இருக்கு. அவர் வந்து என்னோடய தம்பியோட கிளாஸ்மேட். இதில் நாங்கள்லாம் லாயலாவில் ஒன்றா இருப்போம். என்ன தாங்க சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்க விரும்புகிறேன் அவரை பற்றி. அதன் மெயினாக என்னென்னா, நான் என்கிட்ட ஒரு வீடியோ கேமரா உண்டு. நான் காலேஜில் இருந்தப்போ நான் டவுன் ஸ்டர்னிங் இந்த நிகழ்ச்சியெலாம் எடுத்துகிட்ருப்பேன். அப்போ வந்து என்கிட்ட வந்து நான் என்கிட்ட ஒரு கதை இருக்குது நான் வந்து சொல்லவான்னு கேட்டார். சரி ஜஸ்டின், ஈவினிங் வாங்க, நம்ம டின்னர் காஸ்மோமெஸ் டின்னர் முடிஞ்சோன்னே சொல்லுங்கன்னு சொன்னேன். முடிஞ்சோன்னே வந்து எங்கள் ஈவினிங் வந்து நான் கேமரா எடுத்துகிட்டு வந்தேன். வரப்போ ஒரு கதையை சொன்னார். ஒரு பையன் வந்து இந்த லாயலா காலேஜ் வெளியில் உட்காந்துட்டு இருக்க மாதிரியும், அப்போ வந்து ஒரு ஊர்வலம் போயிட்டுருக்கு, அப்படியே வந்து அதுலேருந்து மூவி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவர் வந்து ஒரு ஒரு ஸ்டோரியை வந்து மியூசிக்கோடு சொன்னார். அப்போ இதோட எனக்கு தெரியல, இம்பார்ட்டன்ஸ் தெரியல. ஆனால் இப்போ வந்து அதோட அது ரியலாக அது வந்து அவர் உணர்வு பூர்வமாக படம் எடுக்கிறாருங்கிறது இப்போ தான் தெரியுது. என்னோடய காலேஜ் மேட்ஸ் அமல், மிஸ்டர் மோசஸ், அப்புறம் ஆரணி நாகு, இப்படி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சத்யமூர்த்தி, ராஜபாளையம், வெங்கி, எல்லோரும் வந்து எல்லாரை பற்றியும் சொல்லணும்னா அந்த ப்ரோக்ராம் பத்தாது. டெஃபினட்டாக யாரையாவது மறந்துருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ சூர்யா.
ஆட்டோகிராஃப் வந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் மறுபடியும் நாங்கள் தொடங்கினோம். அந்த மறுபிரவேசம் உங்களுடைய ஆட்டோகிராஃபாக இருந்தது, இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதற்காக உங்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்முடைய ஆட்டோகிராஃப் நிகழ்ச்சி முடிவடைகிறது. அடுத்து வர்ற பிரபலத்தோட மறுபடியும் சந்திக்கலாம். இன் லலிதா ஜுவல்லரி வழங்கும் ஆட்டோகிராஃப். பபாய். இது எங்கள் அப்பா அம்மாக்காக நாங்கள் கட்டின ஒரு சின்ன கோவில். இது இன்னைக்கு நாங்கள் மட்டும் இல்லை, ஊர் மக்களெல்லாம் அந்த இதை கிராஸ் பண்ணி போகும்போது அவங்களும் கும்பிட்டுட்டு போகிறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற ரெண்டு கிரேட் சோல்ஸுங்க. அது வந்து டெஃபினட்டாக அவங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு இன்ன வரைக்கும் எங்களை வழி நடத்தி கொண்டு